அட எப்பயும் போல கால் மேல காலை போட்டுட்டு விட்டத்தை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பை ஸ்க்ரால் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது, திடீர்னு டிக்டாக் மேலே அவ்வளோ இது. என்னடா போன வாரம் 4.5 ரேட்டிங் இருந்த டிக்டாக்கு ஒரு 5 நாளில் 1.2 ரேட்டிங்க்கு குறைஞ்சிருச்சு, 1.2 ஸ்டார்ஸ். சரி என்னடா இது அப்படின்னு கூகுளில் போய் பார்த்தேன். அட போவீங்களா, இந்த சப்ப மேட்ருக்கு இந்த ஆப்பையே இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுது. ஹலோ மக்கள்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம டீ பிரேக் சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு என் ஃபேஸ் வருதுல்ல. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிக்டாக் திடீர்னு எப்படி 4.5 ரேட்டிங்லேருந்து 1.2 ரேட்டிங், இன்றைக்கி ரேட்டிங் பார்த்திங்கன்னா 1.2 ரேட்டிங்க்கு குறைஞ்சிது அப்படிங்கிறத ரீசனை பார்க்க போகிறோம். இன்னொன்று, டிக்டாக் பேன் செய்யப்படுமா அதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் டிக்டாக்கோட ரேட்டிங் நேற்று நைட்டு பார்த்தேன், 1.2 இருந்துச்சு. இப்போ எவ்வளோ ரேட்டிங் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். டிஐகே டிஓகே தானே, ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரியல, ஒரே செகண்ட். ஆ, ஸோ நீங்களும் பார்த்துக்கோங்க, இது வேறு ஆட்டோ ஃபோக்கஸில் இல்லையே. தெரியுதா, எங்கடா தெரியும், அப்படி தான் தெரியும் போல். சரி, 1.2க்கு மாற்றிட்டாங்க, என்னடா சம்பவம். மறுபடியும் நான் ஃபோக்கஸ்லாம் செட் பண்ணுவோம். கடவுளே, பார்த்தீங்களா, 1.2 ரேட்டிங் இன்றைக்கி தேதியில் டிக்டாக்கோட ரேட்டிங், 1.2 ஸ்டார்ஸ் இன் ப்ளே ஸ்டோர். ஸோ இதற்கான காரணம் என்னென்னு நானும் இப்போ கூகுளில் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய சப்ப மேட்ரு தெரிஞ்சுது. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, ஒரு சித்திக்கின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சித்திக்கின்னா, அமீர் சித்திக்கி. ஸோ அமீர் சித்திக்கின்னு ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், என்னடா யூடியூபர்ஸ் நீங்களாம் பெரிய அகால் துகாலா, நீங்களாம் பெரிய கெத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டார், யூடியூபர்ஸை கிளிக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு இன்னொரு யூடியூபர் என்ன பண்ணார், அவர் பேர் வந்து கேரி மினாட்டி. அவர் என்ன பண்ணார், நீ என்னடா பெரிய டிக்டாக்கு, நான் பெரிய யூடியூப்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளிக்கிறதுக்காக ஒரு ரோஸ்டிங் வீடியோ. ரோஸ்டிங் வீடியோனா வறுவல், வறுக்கிறது, உங்களை போட்டு கலாச்சி தள்ளுறது. யாராச்சும் ஒருத்தர் வீடியோ பண்ணாங்கன்னா அந்த வீடியோவை தூக்கி அந்த வீடியோவை நல்லா வச்சு செய்கிறது தான் ரோஸ்டிங் வீடியோ. ஸோ ரோஸ்டிங் வீடியோ அந்த கேரி மினாட்டி வந்து ரோஸ்டிங் வீடியோ பண்ணிட்டார். அப்படி பண்ண ரோஸ்டிங் வீடியோ என்னாச்சு, அடிச்சு நவுத்துச்சு, லைக்ஸ் வந்து அடிச்சு நவுத்திட்டு இந்தியாவிலே இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் நான் என்டர்டெயின்மெண்ட் லைக்டு வீடியோ அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த என்டர்டெயின்மெண்ட் இல்லாத ஹையஸ்ட் லைக்ஸ் வாங்கின வீடியோ அந்த வீடியோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, யூடியூப் வந்து அந்த வீடியோவில் வந்து சில கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணப்படலை, அதாவது சில வார்த்தைகள் வந்து அஃபென்சிவாக இருந்திருக்கு, எல்ஜிபிடி அந்த மாதிரி சில கம்யூனிட்டிஸ் வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை தூக்கிட்டாங்க. எதுலேருந்து, யூடியூப்லேருந்து. உடனே நம்ம யூடியூப் மக்கள்லாம் சேர்ந்து கொந்தளிச்சு, ஏன்டா டிக்டாக்குக்காக ஒரு யூடியூப் வீடியோவையே தூக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேன் டிக்டாக், ஃபிட் டிக்டாக் அப்படின்னு இஷ்டத்துக்கு ஹேஷ்டேகை போட்டு அடித்து நவுத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த 5 நாளில் எவன்லாம் டிக்டாக் யூஸ் கூட பண்ணலையோ அவன்லாம் போய் டிக்டாக்கு ரேட்டிங்கை கம்மியாக கொடுத்து 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 5 டேஸ்க்கு முன்னாடி டிக்டாக்கோட ரிவ்யூஸ் வந்து 24 மில்லியன் தான் இருந்துச்சு. ஸோ ரிவ்யூ வந்து ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 4.5 ஸ்டார்ஸ் இருந்துச்சு. இந்த 5 டேஸில் 4 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து டிக்டாக்கு ரிவ்யூ பண்ணியிருக்காங்க ப்ளே ஸ்டோரில். ரிவ்யூ பண்ணி 4 மில்லியன் பீப்புள் ரிவ்யூ பண்ணதால் அது வந்து எப்படி ஆயிருக்குன்னா, இருங்க ஃப்ளைட்டு போகுது, போயிட்டோம். ஸோ 4 மில்லியன் பீப்புள் ரிவ்யூ பண்ணதால் அந்த டிக்டாக்கோட ரேட்டிங் இப்போ வந்து 1.2 ஸ்டார் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு பெரிய விஷயமா ஆக்கி டிக்டாக்கை வந்து ஆப்பு வைக்கிறாங்க. ஸோ எல்லா டிக்டாக்கர்ஸ்க்கும் ஆப்பு ரெடியாக இருக்குது, காத்து நெருங்கும். இப்போ என்ன ஆச்சு, இந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த டிக்டாக் பையா இருக்கால, அவனோட தம்பி ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் வந்து அந்த பொண்ணு கூட ஏதோ பிரச்சனையாயிருது, கடைசியில் அந்த பொண்ணு மேலே ஆசிட் அடிச்சுட்டு அவன் வந்து அப்படியே கெத்தாக நடந்து வர மாதிரிலாம் ஒரு வீடியோ பண்ணியிருக்கான் போல். ஸோ அந்த வீடியோவும் டிக்டாக்ல வைரல் ஆயிருக்குது. ஸோ இந்த சான்ஸ் வந்து நல்லா கபக்குன்னு பிடிச்சிக்கிட்டாங்க நம்ம மக்கள். எப்படி இருந்தால் சான்ஸ் நம்ம டிக்டாக் அடிச்சு வெளில நடத்திடலாம் இந்தியா விட்டு, ஏன்னா ஏற்கனவே டிக்டாக் நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்களே. ஸோ அவங்களாம் ஒன்று கூட இன்னும் டிக்டாக்கை நல்லா டீ ப்ரொமோட், இன்ஃபேமஸ் ஆக்கி. ஸோ ஏற்கனவே அதில் அப்படி தான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அது வந்து என்ன நல்லா பரப்பி விட்டு இப்போ டிக்டாக்கோட ஸ்டார் வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருச்சா. அண்ட் டிக்டாக்ல வந்து ஏற்கனவே ஒரு தடவை நம்ம இந்தியாவில் பேன் பண்ணி ஒரு வழியாக ஏதோ சண்டை போட்டு மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போது டிக்டாக்கோட ரேட்டிங்கும் குறைஞ்சிருக்கு, இதுதான் சான்ஸ் அந்த மாதிரி எல்லா அந்த டிக்டாக் வந்து போட்டு தள்ளுறதுக்கு. நிறைய இஷ்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே நேரத்தில் காட்டுறாங்க. ஸோ வந்து டிக்டாக்ல நிறைய க்ரியேட்டர்ஸ், நல்ல க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட க்ரியேட்டிவ் நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்ணுற நிறைய ஹை க்ரியேட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய ஆப்பாக அமையலாம்.
ஸோ இதனால் என்ன ஆகலான்னா, டிக்டாக் பேன் ஆச்சுன்னா இந்த பொழுதுபோக்குக்காக இல்லை ஃபாலோவர்ஸ் அண்ட் லைக்ஸ்க்காக இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் பண்ணுறவங்களும் டிக்டாக்ல இருக்காங்க, அதே நேரத்தில் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுறவங்களும் டிக்டாக்ல இருக்காங்க. பட் என்ன ஆக போகுதுன்னா, டிக்டாக் மேபி பேன் பண்ணப்பட்டுச்சுன்னா இவங்களுக்கு அது பெருசாக தெரியாது, ஆனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் டீச்சிங்ஸ் ஈவன் ஃபோட்டோகிராஃபி இருக்கட்டும். ஓ, ஃபோட்டோகிராஃபி சொல்கிறப்போ ஞாபகம் வருது, என்னோடய ஃபோட்டோகிராஃபி சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா லிங்க் மேலே கொடுக்குறேன், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதில் நிறைய நான் ஃபோட்டோகிராஃபி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன், ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஃபிலிம் மேக்கிங் வீடியோஸ் நம்ம மறக்காமல் பாருங்கள். அண்ட் யா, இப்போ மறுபடியும் நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். ஸோ அந்த மாதிரி நல்ல கிரியேட்டர்ஸோட வீடியோஸும் அவங்களோட உழைப்பும் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ மேபி என்னோடய சஜஷன் என்னென்னா, இந்த மாதிரி வல்கியாரிட்டி அண்ட் ரொம்ப குரூவலான ஆக்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் பேன் பண்ணுறது, அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் டெலீட் பண்ணுறது வந்து மேபி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம். டோட்டல் டிக்டாக்கை பேன் பண்ணுற வேணாம் தான் எனக்கு தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் சம்பவம், ஒன்றுமே இல்லை. எவனோ ஒருத்தன் வந்து நீ என்ன பெரிய யூடியூபரா அப்படின்னு கேட்டு, யூடியூபர் வந்து நீ என்ன பெரிய டிக்டாக்கான்னு கேட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டு, இவன் வீடியோவை அவன் தூக்கி, அவன் வீடியோவை இவன் தூக்கி, இப்போ வந்து டிக்டாக்கோட ரேட்டிங் நாலு நாளில் 1.2 குறைஞ்சிருச்சு. இதுதான் சம்பவம், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம டீ பிரேக் சேனலில் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வில் மீட் யூ நன், அதுவும் இங்கிலீஷ் வருது பார், அதுவும் இல்லைங்க, அந்த சேனலில் இங்கிலீஷில் பேசி இங்கிலீஷே வருது. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன், அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கேரியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடை பெறு நிச்சா பே. ஸோ இன்னும் வண்டி போயிட்டோம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன், அன்டில் தன், என்ன இங்கிலீஷே வருது.